நான் என் வீட்டுக்குள்ளே போனேன்னா வீட்டுக்குள்ளே அம்மா வணக்கம், டாடி வணக்கம், குட் மார்னிங் குட் நைட்னு சொல்ல மாட்டேன். வீட்டில் போயிட்டு என் ரூமில் போவேன், அந்த ரூமை கிராஸ் பண்ணி வரண்டால் அவங்க மாட்டு போயிட்டுருப்பாங்க. இந்த ரூமில் இருக்கிற எல்லாரையும் என் குடும்ப உறுப்பினர்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஐவாஷுக்கு வணக்கம் சொல்ல மாட்டேன். ரெண்டாவது, நான் கடலூர்லேருந்து அஸ்னைட்ராக வந்து படம் முடித்து இன்றைக்கி முத முதல்ல இந்த மேடையில் ஏற ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் மட்டும் இப்போது இருந்து இருந்தால் அவர் முத முதல்ல மொத்தம் 1330 குறளில் 133 அதிகாரம் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த 1330 ஒன்றையான ஃபஸ்ட்டு எடுப்பார். என்னென்ன எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லிட்டுருக்கோம் இல்லையா, அதை எடுப்பார் உடனே. எடுத்து உடனே இப்போ தான் பேப்பர் பண்ண வந்துருச்சு, அந்த முன்னே போர் கிடையாது இல்லை டேபிள் அடிப்பார். எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவை அடிச்சுட்டு பகுத்தறிவுன்னு அடிப்பார். இந்த பகுத்தறிவுன்னு ஒன்ற எண்ணத்தை யாருமே சிந்திக்காத ஒரே காரணத்தினால்தான் இங்கே நிறைய தோல்விகளும் தற்கொலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. யாருப்பா ஹீரோன்னு ஒருத்தர் கேட்குறார், நீ அவரை போட்டுவிடக்கூடாது இவரை போட்டுவிடக்கூடாதுன்னு கேட்குறாரு. நான் கேட்கும் கேள்வி, நீ சொல்கின்ற அவரோ இவரோ அவருக்கு முத படம் கிடையாது, எடுத்தோன்னே டைரக்டர் அஞ்சாவது படம் வந்தாரா? அவர் எப்படி அந்த நெருப்பு கடலை தாண்டினார்? நிச்சயம் செந்தில் செல்லமும் அந்த நெருப்பு கடலை தாண்டுவேன். இது பகுத்தறிவு. ஒருத்தர் கேட்குறார், சினிமா முன்ன மாதிரி இல்லையே, அம்ஜிகாரில் 2 தேட்டர் இருந்தது அதுவே இல்லை, நீங்கள் எப்படி இந்த காலத்தில் பிஏ முடிச்சுட்டு சினிமாவுக்கு போகிறீங்கன்றாரு. அதே அம்ஜிகாரில் 2 தேட்டர் போயிட்டு எடுத்த மாதிரி ஸ்கைவாக்கில் 7 தேட்டர் வந்துருக்கு, அது உன் கண்ணுக்கு தெரியலையா? இது பகுத்தறிவு. படத்தை பற்றி நான் எதுவும் பேச விரும்பல சார், மக்கள் பேசணும்னு சொல்லி விட்டுட்டேன். நம்பிக்கை இருக்குது, நம்ம ஏதாவது பாவம் யாருக்காவது பண்ணால் நிச்சயம் அது நம்ம அடுத்த சந்ததியை பாதிக்கும்னு சொல்லுவாங்க. திருவிக்க பொங்க திரைப்படத்தை 150 ரூபாயோ 120 ரூபாயோ 50 ரூபாயோ படம் கொடுத்து பார்க்க வரவங்க நிச்சயம் யாரும் பாதிக்காத அளவுக்கு அவங்க படம் நல்லா இல்லைன்னா நிச்சயம் அது பாவ கணக்கில் சேரும், சந்ததியை பாதிக்கும். அவர்கள் என் சந்ததியை பாதிக்காத அளவிற்கு நிறைய சங்கதிகளை படத்தில் வைத்துள்ளேன். அது என் பாவக்கணக்கில் சேராத அளவிற்கு, இறைவன் பாவக்கணக்கில் எழுதாத அளவிற்கு நான் கதையும் திரைக்கதையும் அழகாக எழுதியுள்ளேன். என்னை முதல் தடவை பார்த்தால் யாருக்கும் பிடிக்காது, 10 நாட்கள் என் கூட பழகினால் ஆண்கள் கூட என்னை காதலிப்பார்கள். நான் மனதால் அவ்வளோ அழகானவன், என்னை ஆதரியுங்கள். இந்த தற்கொலைக்கு எதிரான ஒரு படத்துக்கு என் அன்பு தம்பி மாரியப்பன் அழைக்கும் போது மாரியப்பன் ஒரு வார்த்தை சொன்னார், அண்ணா நான் உனக்காக வரேன், சினிமாவுக்குள்ளே நான் வந்ததில் முத முதல்ல வரேன். இங்கே ரோட்டில் ஒரு வாகனம் போகும்போது விஐபி என்ன பெரிய எஸ்கார்டு வாகனம் போனால் கூட அந்த உயிரை காப்பாற்றுற ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுட்டு தான் நிற்பாங்க, ஆம்புலன்ஸ் தான் மேலே போய் ஆகணும். உயிரை காப்பாற்றுற ஓம் படத்துக்கு நான் வரேன் அப்படின்னாவில் அந்த தம்பிக்கு நான் தலை வணங்குறேன், அந்த தம்பிக்கு ஒரு சிறப்பு பண்ணுறேன். திரு கிருத்துதாஸ் காந்தி சார் அவர்களுக்கும் அவருடைய மேடம் திருமதி காந்தி மேடம் அவர்களுக்கும் ஐஏஎஸ் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த குடும்ப விழாவை நினச்சி வந்திருக்கிற இந்த டீமில் இருக்க ஸ்ரீதர் மாஸ்டர் திரு குல் சுரேஷ் அவர்கள், என் அண்ணன் படத்துலேயும் அண்ணன் நெஜ வழிகளையும் அண்ணன் கவிஞர் சொர்க்கு அவர்கள், படத்தை பார்த்துட்டு செந்தில் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறவன், நீ அதை பற்றி கோலப்படாது, இது என் படம் மாதிரி அப்படின்னு சொன்ன உறவினர் திரு ஜான்மேக்ஸ் அவர்களுக்கு நல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, தேங்க்ஸ். பைரசியை ஒழிக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னும் டவுட் சினிமாஸ் சப்ஸ்கிரைப் பண்றது, வேற வழியில சொல்லிதான் ஆகணும்.